ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சிக்கன் 65 தாங்க செஞ்சுருக்குறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேன். பாருங்கள், இதில் ஒரு லெக் பீஸும் வந்திருக்கு. இந்த லெக் பீஸில் இருக்கிற ஸ்கின்னை வந்து எடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். பாருங்க, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இன்றைக்கி நான் முழு சைஸ் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா உரித்து எடுத்துக்குவோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல், நம்ம வீட்டில் சிக்கன் 65 தாங்க. பூண்டு உரித்தாச்சு. இப்போ இஞ்சியும் தோல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு உரித்து எடுத்துட்டோம். இதை இடிக்கல்ல வச்சு இடித்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது 65 தேவையான மசாலா எடுத்துருக்குறேன். இது எங்கள் ஊர் கடையில் கிடைக்கிற மசாலாங்க. இது வந்து ஒரு மசாலா கூட உதிராமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 65 நீங்கள் வேறு எந்த பிராண்டோட மசாலா எடுத்தாலும் சரி, அந்த மசாலா உதிருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. இதில் பாருங்கள், நான் உடச்ச ஒரு முட்டை சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மசாலாவில் நான் வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, ஏன்னா இது மசாலா உதிராமல் சூப்பரான 65 கிடைக்கும். நீங்கள் வீட்டில் செய்யும்போது வேறு பிராண்டோட மசாலா எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. பாருங்கள், பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளிஞ்சு சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவில் சிக்கனை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இது அப்படியே மசாலாவில் சிக்கன் இருக்கட்டும். இப்போ 65 தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் மசாலா உதிராமல் கலர்ஃபுல்லான சிக்கன் 65 ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நல்லா திருப்பி விட்டுருவோம். இப்போ சிக்கன் வெந்த உடனே எடுத்துடலாம். அதாங்க ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. எடுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள், லெக் பீஸ் ஒன்று இருந்தது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இருக்கிற சிக்கனையும் சிக்கன் பீஸும் சேர்த்துறேன்.
அவ்வளோதாங்க. இந்த ரெண்டு பக்கம் திருப்பிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே ஈஸியான கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். I'm not going to do that.